குருவே சரணம். தாய் மாசாணியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளுங்க. அந்த நாள் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த பதிவே வந்து தாமதமாக நான் போட்டதுக்கு மன்னிக்கணும். ஏனென்றால் குருவை பற்றி புகழக்கூடிய நாளாக நாளைக்கு குரு பூஜை நாளுங்க. இந்த குரு பூஜை நாளில் முக்கியமாக நம்ம வந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நற்பலனை கொடுத்து கற்றுக் கொடுத்த அத்தனை ஆசிரியர்களையும் நாம் குருவாக நினைக்கலாம். நம்மளுடைய முதல் குருவே வந்து பார்த்திங்கன்னா தாய். தாய் தான் நம்மளுடைய முதல் குரு. அதற்கு பிறகு தந்தை. தாய் வந்து ஒரு மனிதனின் உள்ளத்தை காட்டக்கூடிய குருவாக இருக்கிறார். தந்தை இந்த உலகத்தை காட்டக்கூடிய குருவாக இருக்கிறார். குருவை காட்டக்கூடியவர்களாக தந்தை தான். அப்போ அந்த குரு தான் இந்த உலகத்தில் இறங்கி வந்து நம்ம பல கேள்விகள் நமக்கு எண்ணங்களில் வரும் பொழுது கரம் பிடித்து அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய இறைவனை காட்டக்கூடியவரும் நம்ம குரு தான். குருவருள் இல்லாமல் திருவருளை நாம் அடையவே முடியாது. அதுதான் முன்னோர்கள் வகுத்து வைத்த வாக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாத மூல நட்சத்திரம். மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாள். ஏன் வந்து குருநாள், குருக்கான ஒரு அற்புதமான நாளாக குரு பூஜையாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்கன்னா, இந்த நாளில்தான் மூல நட்சத்திரத்தில் தான் அருணகிரிநாதர் பிறந்தார். எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அருணகிரிநாதர் பிறந்த அந்த மூல நட்சத்திரம் ஆனி மாதத்திற்கான அந்த நாளை ஏன் குரு பூஜையாக நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் என்றால், அவ்வளவு சிறப்பு இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு அருணகிரிநாதர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் வரலாம். அதுவும் வந்து பல சித்தர்களுக்கு பிறகு வந்தவர் தான் இவர். சித்தர்களுடன் இவரை இணை வந்து சேர்த்திக்க முடியாது. ஆனால் இவரும் ஒரு பல்லாயிர சித்தர்கள் இருக்காங்க. 15 சித்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் முன்வகித்து வைத்த அந்த சித்தர்கள். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அனைவரும் சித்தர்களுடைய வழியில் தான் வர்றாங்க. 15 நூற்றாண்டில் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி தான் இவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்திருக்கார். இப்போ அவர் வாழும் காலகட்டங்களில் பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்கிறாங்க. அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படிங்க திருவண்ணாமலைங்கிறாங்க. சிலர் வந்து திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பரவலாக இருக்குது. ஆனால் உண்மை நிலை எது ஒன்று தெரியாது. ஏனென்றால் நதி மூலமும் ரிஷி மூலமும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அந்த ரிஷிகள்னால் நம்மளுக்கு என்ன உபதேசங்கள் கிடைக்குது, நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நதியும், நதியினால் வரக்கூடிய அந்த நீர் எவ்வளவு மகத்துவமானது. இப்போ அந்த நீரின் தன்மையை நம்ம வந்து பரிசோதிக்கிறதுங்கிறது வந்து எங்கிருந்து வந்துச்சு அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய தாகம் தீர்த்து உயிர் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் நீர் அப்படிங்கிறது தான். அப்போது அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்புகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு மட்டும் இந்த குரு பூஜையான ஒரு சிறப்பான நாட்களாக அவரை பிறந்த நட்சத்திரத்தில் வந்து இதை கொண்டாடணுங்கிற என்ன அவசியம் அப்படின்னு வந்து எல்லோருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கான சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மிகச்சிறப்பாக வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து இறைவனிடத்தில் போய் இறைவனை பற்றி பாடி அதனால் வந்து இறைவன் காட்சி கொடுத்து அப்படி வந்து அந்த மோட்ச நிலைக்கு போனாங்க அப்படிங்கிறது பல்வேறு விதமான சித்தர்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் அருணகிரிநாதர் என்பவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து இந்த உலக எச்சையில் மூழ்கி போன ஒரு மனிதன்.
அவருடைய குடும்பத்தை பற்றி பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. அவர் தாயாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரத்தை அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், பிறந்தவர் தான் அந்த பெண்ணு. அந்த பெண்ணுடைய வயிற்றில் பிறந்தவர் தான் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விலைமாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனாக பிறந்தவர் தான் அருணகிரிநாதர் என்று ஒரு வரலாறு இருக்குது. இதையும் குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னா விஷயம் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து ஆளாகையில் இவருடைய அக்கா தான் இவரை வந்து வளர்த்துறாங்க, ஆளாக்குறாங்க. ஓரளவுக்கான செல்வ செழிப்பான குடும்பம்தான், வறுமை என்பதற்கு பேச்சில்ல. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல நிலைக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான குடும்பங்கள் தான். அந்த ஒரு சூழலில் இவர் இலக்கியம், தமிழ், தமிழ் மீதான பற்று, அதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் மீதான அதிதீவிரமான மோகத்தில் இவர் மூழ்கி போகிறார். அந்த பருவ வயதில் வந்த உடனேயே இவருடைய மோகத்தினுடைய எல்லைகள் கட்டுக்கடங்காமல் போயிடுது. இன்னதுதான் இல்லை ஊருக்காரங்க பேசுறது, அந்தளவான ஒரு மோசமான ஒரு பெண் பித்தன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி எங்கெல்லாம் விலைமாதர்கள் இருக்காங்கோ, எங்கெல்லாம் பெண்களுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பயணப்பட்டு இவருடைய வாழ்க்கையே வந்து உலகமே இதுதான் அப்படின்னு வாழ்ந்தவர். இப்படி பெண் பித்தனாக வாழ்ந்த ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா சொத்துக்களையும் இழக்கிறார். அவர்கள் குடும்பத்தார் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாமே இழந்து அதற்கு பிறகு தீராத நோய்வாய்ப்படுகிறார். தன்னுடைய உடல் வந்து மிக மோசமான நிலைக்கு போயிருது. ஏனென்றால் இந்த பின்னாசையால் வந்த நோய் தான் அதெல்லாமே. இப்போ உடல் முழுக்க புண்ணு, உடல் முழுக்க வந்து ஒரே துர்நாற்றம், அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு. மனைவி வந்து பக்கமே வரக்கூடாதுன்னு வெறுத்து ஒதுக்குறாங்க. எந்த பெண்ணு தான் ஏற்றுக்குவாங்க? சொல் பேச்சு கேட்கல, நல்லா இருக்கிறப்ப ஆடாத ஆட்டம் இல்லை, ஓடாத ஓட்டம் இல்லை, எல்லாம் அழித்து தன்னையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த பின்னாடியும் அவருக்கு பெண் மோகம் தீரவில்லை. தம்பி மேலே அலாதி பிரியம் கொண்ட அக்காவே வந்து நானும் ஒரு பெண் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் சொல்லிக்கிட்டாங்க. அந்த அக்காவே இவரை கூடையில் தூக்கிட்டு போய் ஒரு வேசியின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் அந்த எந்த பெண் ஒத்துக்குவாங்க? யாராக இருந்தாலும் உடல் முழுக்க துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை யார் அணுகுவாங்க? எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் அப்படி ஒரு நிலைக்கு, அந்த ஒரு நிலையில் இருந்து அக்கா வந்து மனம் வெம்பி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நானும் ஒரு பெண் தாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மனம் உடைந்தவர் ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இனிமேல் இந்த வாழ்கிறக்கே நம்மளுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி ஒரு இடத்துல சுரீர்னு அவருக்குள்ளப்படுது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு இழுத்துட்ருக்கோம், எவ்வளோ பெரிய தவறு இழுத்துட்ருக்கோம், சுயநலத்துக்காக, இந்த உடல் இச்சைக்காக, இந்த உடலுக்கு தேவைக்காக எவ்வளோ மிக மோசமாக வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னு வேதனைப்பட்டு கால் போன போக்கில் போயிட்டே இருக்காரு. போகிற இடத்துல வந்து இடையில ஒரு பெரியவர் சந்திக்கிறாரு. பெரியவரை பார்த்தா இப்படியெல்லாம் உடம்புலாம் இப்படி இருக்கவையா, உனக்கு வந்து குணமாயிரும், இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த திருவண்ணாமலையை காமிச்சு இங்கே போய் நீ இந்த மாதிரியான முருகப்பெருமானை நினைத்து நீ வந்து பாடல் பாடக்கூடிய நிலைக்கு நீ வா அப்படின்னு சில விஷயங்களையும் அவர் சொல்லி கொடுக்குறார். அப்படி வந்ததே வந்து வரலாற்றில் சிவபெருமானம் என்று சொல்கிறார்கள், முருகப்பெருமானம் என்று சொல்கிறார்கள் அந்த முதியவரை. அவர் வழிகாட்டுதல் காமிச்ச உடனே அவர் கை காமிச்ச இடத்துக்கு அவர் போகிறாரு. திருவண்ணாமலைக்கு வந்து அடைஞ்சிடுறாரு. வந்த பின்பும் அவர் சொல்லிய மந்திரங்கள் மனசில் நிற்க மாட்டேங்குது. ஏனென்றால் இந்த இச்சை வாழ்க்கை அப்படியே இழுக்குது. மறுபடியும் அவருக்குள்ள அந்த மிச்ச துச்சம் இருக்குமே அதெல்லாம் இழுக்குது. கர்ம வினை,
கெட்ட எண்ணங்களெல்லாம் மனசில் வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் தெய்வத்துடைய பாடல்களும் பாடுறதுக்கான அந்த சிந்தனையும் வருது, இந்த பக்கம் கெட்டதுகளும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த இருவேறு மனத்தின் போராட்டத்தில் சிக்கி இவர் ஒரு நிலைகொள்ளாமல் தவிச்சிட்டு, இறைவனை நாடக்கூடிய மனசும் கூட எனக்கு இல்லையே, உருநிலைப்படுத்தி இறைவனையும் கூட பாட முடியலையே, உடலால் வீணாக போனேன், எல்லாமே வந்து கெட்டு இந்த உடலோட தேவைக்காக வாழ்ந்து எல்லாமே இழந்துட்டேன், ஆனால் இதுக்கு பிறகு என்னுடைய மனசையும் என்னுடைய மனதும் அதுக்கு மாதிரி ஒரு சாக்கடைக்குள்ளே தான் கிடக்குதே, அந்த மனசையும் என்னால் வந்து மீட்டு, உடல் தான் இப்படி ஆயிடுச்சு ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் மிக மோசமான விஷயத்து தான் உள்ளுக்குள்ளே வச்சுட்டே இருக்கேன், அதையெல்லாம் தூக்கி போட முடியலையே, இறைவனை துதி பாடணும்னு நினைக்கிற முடியலையேன்னு போட்டு வேதனைப்பட்டு, சரி இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, இறைவனுக்கான வழியை காட்டின பின்னாடியும் நம்ம இறைவனை பற்றி பாட முடியலன்னா நம்ம இதுக்கு நம்ம தகுதியே இல்லாதவங்க, தகுதியே இல்லாதவன் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த மலை மேலே ஏறி போய் தற்கொலை பண்ணுறதுக்கு குதிக்கு போகிறார். அப்போது ஒரு கரங்கள் வந்து அவரை காப்பாற்றுது. அந்த கரங்கள் வந்து குமரனுடைய கரங்கள், காப்பாற்றி அந்த இடத்துல அவருக்கு வந்து நேரடியாக காட்சி கொடுக்குறாரு. முருகப்பெருமானை கண்ட அந்த ஒரு ஆனந்தத்தில் அவர் முற்றிலும் அவருக்கு எல்லாமே குணமாகி, அதாவது பூரணத்துவம் அடைந்து விடுகிறார் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ மோசமாக வாழ்ந்த ஒருத்தனுக்கு இறைவன் காட்சி கொடுத்து, குமரன் காட்சி கொடுத்து ஒருவனை பூரணத்துவம் அடைய வைக்கும் பொழுது, நானெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் தானே தப்புன்னேன், ஏதோ என் வாழ்க்கையில் நான் நடந்துருச்சு, ஒரு கட்டத்தில் நானே வந்து மனமும் வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை கடவுள் மன்னிக்கணும், தெய்வம் மன்னிக்கணும் அப்படின்னு நமக்குள்ளே எவ்வளவு மன்றாடி நம்ம கேட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது தான் நம்ம தவறை நினைத்து, நாம் செய்த தப்பை நினைத்து நாம் மன்னிப்பு கேட்குற முடிய, அந்த வலி வேதனை தீர்ந்த பின்னாடி மறுபடியும் நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டு வேறொரு தவறுக்கு தயாராகிறோம், வேறொரு தப்புக்கு தயாராகிறோம், மீண்டும் மீண்டும் தவறிழைத்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதரெல்லாம் நாம் இருக்கிறோம். அப்போது உறுதியான மனநிலையுடன், ஒரே ஒரு எண்ணங்களுடன் இறைவனை நோக்கி என்னை மன்னித்து விடுன்னு இறைவனை துதிபாடும் பொழுது, நிச்சயம் உங்களுக்கும் காட்சி கொடுப்பான், நமக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுப்பான், யாரை நினைத்து வேண்டியவர்களே அந்த தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இவருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த தன்மையிலிருந்து ஒருத்தன் மாற முடியும், இந்த தன்மையிலிருந்து ஒருத்தன் வந்து மீண்டு புனிதத்தன்மையை அடைய முடியும் அப்படின்னு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அவரோட வாழ்க்கையில் இருந்து நம்மளுக்கு காட்டினால தான் அவரை வந்து நம்ம மிகப்பெரிய குருவாக இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய மிகப்பெரும் ஒரு முருகனுடைய அத்தனை துதிப்பாடல்களையும் அவர் பாடியிருக்கார். அருணகிரிநாதருடைய பாடல்கள் என்று நீங்கள் உள்ளே போனீங்கன்னா புத்தகங்கள், அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, அதுக்கு விரிவாக நம்ம வந்து இன்னொரு பதிவு போடணும், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறையேனும் பல முறையேனும் நம்ம தவறு செஞ்சிட்டே இருக்கோம், அதிலிருந்து மீளணும் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வலிமை, ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். புறத்தேவைகளுக்காக எத்தனையோ தவறுகளை நாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இதெல்லாமே நிரந்தரம் கிடையாதுன்னு நம்மளுக்கும் தெரியும், ஆனால் மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சிக்குண்டே கிடக்கிறோம், அதிலிருந்து வெளியே வரணும். அதற்கு ஒரு சங்கல்பத்தை வையுங்க, நாளைக்கு குரு நமஸ்காரம் பண்ணுங்கள், குருவை நினைத்து உங்களுக்கு வேண்டிய எல்லாம் உங்கள் வாத்தியாரை நினச்சிக்கங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவருடைய நல்ல விஷயம் சொன்ன தந்தையை நினைத்துக்குங்க, எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரு காலை நேரமோ மாலை நேரமோ உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியம், குருவுக்கு உகந்த அந்த கொண்டக்கடலையில் ஒரு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வணங்கி அருணகிரிநாதரை மனதால் நினைத்து, அவரை மீட்டது போல் என்னையும் மீட்டு கொண்டு வா இறைவா என்று நிச்சயம் துதிபாடுங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு யோகத்தை இறைவன் கொடுப்பான். ஏக இறைவன் எம்பெருமான் ஈசன் தாய் மாசாணி அனைவரும் ஒன்றிணைந்து உங்களுக்கு எல்லா வலிமையும் வளமையும் கொடுத்து 16 செல்வங்களுடன் வம்சாவளி தலைத்தோங்க காத்திரல. குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.